வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். இன்றைக்கி ஆறு வகையான காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோஸ் பொரியல் பண்ணலாம். ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கடுகு வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் வந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா கீரையை விட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். இதை அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கால் கிலோ முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீள நிலமாக நீங்கள் நறுக்கி சேர்த்தாலும் சரி, இல்லாட்டி பொடியாக நறுக்கி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதோடு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. அதோட கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டைகோஸ் வேகிற டைம்லேயே பாசிப்பருப்பு நமக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். ஸோ அதனால தான் ஊற வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாசிப்பருப்பு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து சீக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெங்காயம் தாளிச்சிட்டு அதோட முட்டைகோஸ் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம ஊட்டின தண்ணி எல்லாமும் சுண்டிடுச்சு. இப்போ கால் கப் வந்து திருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த பொரியலை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்து வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற காம்பு பகுதி எடுத்துடலாம், கீழே இருக்க காம்பு பகுதி எடுக்கக்கூடாது. அதை நம்ம அப்படியே பொரியலில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காயை நறுக்கிக்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியலாம் பண்ணும்போது இந்த மாதிரி அயன் பேனில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒட்டாது, அதனால் வந்து அயன் பேனில் பண்ணுங்கள். ஸோ அதோடு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சொத சொதன் ஆகிடும் வெண்டைக்காய், அப்புறம் கொல கொலன்னு இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டி. ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் நம்ம ஸ்லோவில் வச்சா இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு விட்டு அதை வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஸோ அப்பப்போ திறந்து விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வேகும், அதே மாதிரி அடிப்பிடிக்காமையும் இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து வெண்டைக்காய் வெந்தடிச்சு இனிமேல் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம திறந்து வச்சுட்டே அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாக வெந்தடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஸ்லோவில் வச்சு குக் ஆனதுக்கப்புறமா அதோடு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பசலைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதோடு வந்து காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால கீரையோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக க்ரீன் கலராக இருக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் விட்டுடுங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும், கீரை வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, கீரையிலேருந்து வர தண்ணியே நமக்கு போதும். ஸோ அந்த தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு நம்ம வந்து அதை வேக வச்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து லைட்டாக கீரையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா 1 பூண்டு வந்து நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
அதோட நம்ம சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல கடுகு தாளிச்சிக்கலாம். அதுக்கு கால் டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதோட நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அவரைக்காயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கால் கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காயில் ரெண்டு சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கணும். இப்போ அதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அடுத்து இது மூடி போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துடலாம். லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ அவரைக்காய் வெந்துட்டே இருக்கட்டும். அவரைக்காயோட சேர்க்கறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அவரைக்காவை திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மிளகு பேஸ்ட்டை இதோடு சேர்த்து அதோடு வந்து 2 பூண்டுப்பால் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டிங்கன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ப்ராக்லி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்லியை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதோடய ஸ்டெம்மையும் வந்து சைடில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயோட 10 பூண்டுப்பல் நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டுப்பல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட கொஞ்சமாக வந்து கடலை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்து கடலையும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ கடலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ தான் நல்லா வந்து ஈவனாக ரோஸ்ட் ஆகும். அடுத்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காயும் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஆற வச்சுட்டு நம்ம இது வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டோம், இதில் ட்ரையாக தான் அரைக்க போகிறோம் இதை. ஸோ அடுத்து வந்து பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேன் ப்ராக்லியோட ஸ்டாக்ஸை சேர்த்துக்கலாம். அந்த காம்பு வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா காம்பு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதை 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாதி குக் ஆனால் போதும், ஏன்னா நம்ம ப்ராக்லி போட்டு குக் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா பாதி வெந்துடுச்சு. இப்போ இதோடு வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தா ப்ராக்லியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ராக்லி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கடலை தேங்காய் பூண்டு இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி மிக்சியில் வந்து பல்ஸில் கொடுத்து கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கிறோம் நம்ம. ப்ராக்லி வந்து 1/4 வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரையும் இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். ப்ராக்லியும் மசாலாவும் நல்லா வந்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, ஸ்டோவில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ராக்லி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக வந்து கடுகு தாளிச்சிக்கலாம், 1/4 டீஸ்பூன். அதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் இல்லாட்டி வந்து திருவி கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சாப்பரில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட கேரட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்க போகிறோம். கேரட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அது தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு திரும்ப நிறைய நேரம் வேக வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும், சீக்கிரமாக வந்து கேரட் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஆறு வகையான காய் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் நம்ம சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.